السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين نبينا محمد افضل الصلاه واتم التسليم اما بعد قال الله تبارك وتعالى اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ارايت الذي ينهى ابدا اذا صلى அர் ஐங் கானா அவு அமர் அபி தஹ்வா சத்கல்லாஹு அதீம் கண்ணியமான சகோதரர்களே அன்பார்ந்த சகோதரிகளே அல்லாஹு ரபுல்லுடைய அளப்பெருமருள் வலமையாக இந்த இரவுடைய நேரத்திலே ஒரு தலைப்பின் கீழ் நாம் பேசிக்கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையிலே சில நாட்களாக குரானுடைய விடயங்களை பற்றி பேசிக்கொண்டு வந்தோம் அந்த அடிப்படையில் இன்று சுருக்கமாக அல்லாஹுடைய சத்திய வேதம் குரான் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்த மிக பெரும் ஒரு பாதுகாப்பு அதாவது அல்முஞ்சி பாதுகாக்கக்கூடிய ஒன்று என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் நாம் சில சம்பவங்களை வைத்து குரானுடைய சம்பவங்களை வைத்து இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்திலே பொதுவாகவே மனிதனிடம் பயம் என்ற ஒன்று இருக்கத்தான் செய்கிறது அது எவ்வளவு ஒரு தைரியமானவராக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவரும் பயப்படத்தான் செய்வார் திடுக்கிடத்தான் செய்வார் அந்த திடுக்கம் பயம் பொதுவாக மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஒன்று தான் கண்ணியமானவர்களே அது ஒரு ஈமான்தாரியாக இருந்தாலும் ஒரு அல்லாவை மறுத்த ஒருவனாக இருந்தாலும் யாரிடத்திலும் உள்ள ஒரு தன்மைதான் பயம் என்றது ஆனாலும் இந்த பயம் என்பது பல தரப்பட்டது பலவிதமானது இந்த பயம் இல்லாமல் போக வேண்டுமா இந்த பயம் இல்லாமல் போக வேண்டுமா இதற்கு குரான் சொல்லக்கூடிய பரிகாரம் என்ன குரான் சொல்லக்கூடிய பரிகாரம் என்ன பயம் எனும் போது பொதுவாக சிலர்கள் வறுமையை பயப்படுவார்கள் சிலர்கள் நோயை பயப்படுவார்கள் சிலர்கள் எதிரியுடைய கெடுதியை பயப்படுவார்கள் இப்படியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விடயத்தை பயப்படுவார்கள் இந்த அடிப்படையிலே இன்று நாம் பார்க்க போவது அன்பார்ந்தவர்களே அல்லாஹுடைய வேதத்தை கொண்டு நாம் எம்மை எப்படி பாதுகாப்பது அல்லாஹுடைய குரானுடைய வசனங்களை கொண்டு எப்படி எம்முடைய மூதாதையர்கள் அல்லாஹுடைய தூதரும் தான் அவருடைய தோழர்களும் தான் எப்படி தன்னை காத்திருக்கிறார்கள் பாதுகாத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம் கண்ணியமான சகோதரர்களே அன்பான சகோதரிகளே அல்லாஹு ரபுல் ஆலமீன் குரானிலே அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய ஹபீபை பல சந்தர்ப்பங்களில் கடுமையான நோவினைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் கடுமையான சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் அல்லாஹ் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறார் அல்லாஹ் பல சந்தர்ப்பங்களில் ஆறுதல் சொல்லியிருக்கிறான் குறைசி காவிர்களினாலே கொலை அச்சுறுத்தல் விடுத்த விடுக்கப்பட்டது அல்லாவுடைய தூதர் சல்ல அல்லாஹ் செல்லம் அவர்களுக்கு எச்சில் துப்பினார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் ஒலே செல்லம் சூனியக்காரன் என்றார்கள் அதே போல சாஸ்திரக்காரன் என்றார்கள் ஒரு கவிஞர் என்றார்கள் பைத்தியக்காரன் என்றார்கள் என்னென்ன மோசமான வார்த்தைகள் பாவிக்க முடியுமோ அனைத்து வார்த்தைகளையும் அல்லாவுடைய தூதருக்கு பாவித்தார்கள் அன்பு நபி சல்லல்லாஹ் அலே செல்லம் அவர்களுடைய உள்ளம் நொந்து போயிருந்தது அந்த நேரம் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹ் அலே செல்லம் அவர்களை ஆறுதல் படுத்துகிறான் இது அன்பு நபிக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்த ஆறுதல் அல்ல ஒட்டுமொத்த முக்மின்களுக்கும் இந்த குர்ஆானை என்னுடைய பாதுகாப்பு இந்த குரான் என்று யாரெல்லாம் நம்புகிறார்களோ அல்லாஹுடைய வேதம் குரான் மீது பரிபூர்ண நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ இவர்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹுடைய ஆறுதல் வார்த்தைகள் இருக்கிறது அன்பார்ந்தவர்களே பழைய கட்டங்களில் ஆறுதல் சொல்லும் இறைவன் கடைசி நேரம் சக்கராத்தில் கூட கைவிட மாட்டான் ஒரு முக்மினை சக்கராத் என்பது மனிதன் அதிகம் பயப்படக்கூடிய ஒரு நேரம் அதிகம் பயப்படக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரத்தில் கூட அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை ஆறுதல் படுத்துகிறான் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏன் அல்லாக்கு தெரியும் இந்த நேரத்தில் அடியான் பயப்படுறான் கவலைப்படுறான்னு தெரியும் அதனால அல்லாஹ் ஆறுதல் வார்த்தை சொல்றான் அல்லாஹ் ஆறுதல் வார்த்தை யாருக்கு இது முக்மீனானவர்களுக்கு இது போல் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுடைய வேதத்திலே அல்லாஹ் முக்மீன்களுக்கு ஆறுதலும் சொல்லியிருக்கிறான் போது அவர்களை பொறுமைப்படுத்தியும் இருக்கிறான் அவர்களுக்கு வெற்றி இருக்கிறது என்பதையும் அல்லா வாக்களித்திருக்கிறான் சஹாபாக்கள் உள்ளமெல்லாம் நொந்தி உடைந்து போயிருக்கிறார்கள் என்று அல்லாஹுடைய உதவி வரும் மச்சா நசூருல்லா யார் அசூல் அல்லா அல்லாஹுடைய உதவி என்று வரப்போகிறது யார் அசூல் அல்லா இவ்வளவு நாம் அநியாயம் செய்யப்படுகிறோம் மே அல்லாவுக்கு தெரியும் தானே நாம் செய்யப்படக்கூடிய அநியாயம் இன்னும் எமக்கு உதவி வரவில்லை எப்போது வரும் அல்ல என்று கேட்கிறார்கள் அதையும் அல்லாஹ் குரானில் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்களுக்கு சொல்லுங்கள் அல்லாஹுடைய உதவி மிக சமீபமானது அல்லாஹுடைய உதவி மிக சமீபமானது இது அல்லாஹ் முக்மின்களுக்கு அவர்கள் சஞ்சலத்தில் இருக்கும் போது கவலையில் இருக்கும் போது அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஆறுதல் வார்த்தைகள் இதே போல் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹு ரபுல் ஆலமீன் மனிதன் பயப்படுகிறான் ஒரு முக்மின் பயப்படும் போது அந்த பயத்தில் இருந்து அந்த முக்மின் விமோசனம் அடைய வேண்டும் என்பதற்கும் அல்லாஹ் குரானில் பல வசனங்கள் சொல்லியிருக்கிறான் அதுதான் தேவை என் காரணம் எம்முடைய உள்ளத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய ஒன்றுதான் பயம் குடிகொண்டிருக்கிறது பயம் எதிரிகளை நினைத்து பயப்படுகிறோம் எதையும் தைரியமாக செய்யக்கூடிய ஒரு ஒரு ஆற்றல் ஒரு மனப்பன் மன மனப்பான்மை வருகிறதில் ஏன் காரணம் வராமல் இருப்பதற்கு காரணம் ஒரு விதமான பீதி ஒரு விதமான பயம் அன்பார்ந்தவர்களே இந்த பயத்துக்கு அல்லாஹ் மருந்து சொல்லி இருக்கிறான் இந்த பயத்துக்கு வேறொன்றுமே இல்லை மருந்து அல்லாஹுடைய வேதம் குரான் தான் மருந்து குரான் மீது நீங்கள் பரிபூரண நம்பிக்கை வைத்தால் குரானை கொண்டு அல்லாஹ் பாதுகாப்பான் ஏன் காரணம் அது அல்லாஹுடைய வேதம் அது அல்லாஹுடைய வேதம் அல்லாஹு ரபுல் ஆலமீன் தன்னுடைய ஹபீப் சல்லு அலி வசல்லம் அவர்களை விதம் கொண்டு எப்படி அல்லாஹ் பாதுகாத்தான் பாருங்கள் அல்லாஹுடைய நேற்றைய நாளும் ஞாபகப்படுத்திய விடயம் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹூ அலி வசல்லம் காபாவிலே தொழுதால் அல்லாஹுடைய தூதருடைய தலையிலே கல்லை போட்டு அவர்களை நான் கொள்ளுவேன் என்று சபதமிட்ட அந்த அபு ஜஹில் என்ன நடந்தது அவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறான் அற ஐ சல்லா என்னுடைய அடியான் தொழும் என்னுடைய அடியான் அடியானை தொழவிடாமல் தடுத்ததை நீங்கள் பார்க்கவில்லையா அற ஐ செல்லதி என் அபுதன் இதா சல்லா அரஐ கான அலாபி துவா என்னுடைய அந்த சுஜூதில இருக்கும் தொழுது கொண்டிருக்கும் என்னுடைய அடியார் அவர் யார் அவர் நல்லது ஏவக்கூடியவர் இன்கான் அவர் நேர்வழியில் வழியில் இருப்பவர் அவ் அமரபி தகுவா அவர் தக்குவாவை கொண்டு அவர் உபதேசம் செய்யக்கூடியவர் ஆனால் அந்த அபூ அபூஜகில் யார் பேரை சொல்லாமல் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ்வுடைய வேதத்தை பொய்ப்படுத்தி காட்டியவன் அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு புறம்பாக நடந்தவன் அலம் பி அன் அல்லாஹையில் அறிய கூடாதா இந்த நிலைமைகளை அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் என்று அவன் அறிய கூடாதா சுபான் அல்லா குரானுடைய அல்லாவுடைய தூதர் இதுதான் கண்ணியமானவர்களே குரானுடையவர்களாக வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நிச்சயம் கிடைக்கும் குரான் வாழ்ந்தால் அல்லாஹுடைய பாதுகாப்பு எத்தனை எத்தனை தலைமுறைகள் வரட்டும் எத்தனை எதிரிகள் உருவாகட்டும் யார் உருவாகினாலும் ஒரு முக்மின் சஞ்சலப்பட வேண்டிய எந்த அவசியமுமே கிடையாது ஏன் காரணம் குரான் உள்ள ஒரு சமூகத்தை குரானிய ஒரு சமூகத்தை யாராலும் மட்டம் தட்ட முடியாது தாழ்த்த முடியாது என் அல்லாவுடைய வார்த்தை உயர்வானது போல அந்த முக்மின்களையும் அல்லாஹ் உயர்த்தியே ஆகுவான் நிச்சயமாக குரானை கைவிட்ட சமூகம் எவ்வளவு பொருளாதாரத்தில் எவ்வளவு அறிவில் உயர்மட்டத்தில் இருந்தாலும் அல்லாஹ் நிச்சயம் அவர்களை தாழ்த்தியே ஆகுவான் அன்பார்ந்த அல்லாவுடைய நல்லடியார்களே கண்ணியமான சோதர்களே சோதரிகளே அல்லாஹு சொல்லுகிறான் அறிய கூட அல்லா இதை பார்த்து கொண்டுதான் இவன் பேசும் வார்த்தை இவன் பேசும் இந்த வார்த்தை என்னுடைய நபியை சித்தரவதை செய்ய போகும் இந்த காட்சியை இந்த நிலைமை அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறான் என்பதை அவன் அறியக்கூடாதா நபியே விடுங்கள் கல்லா லஇல்லி அவன் தடு அதை தவிர்ந்து கொள்ளவில்லை என்றால் பின் நாசியா அவனுடைய பிடரி நரம்பை நாசியத்தின் காதிபத்தின் தவறு செய்யக்கூடிய பொய்யான அந்த பிடரி நரம்பை அவனுடைய நரம்பை நாம் கலட்டி எடுப்போம் தான் சொல்லுகிறான் சொல்லிட்டு அல்லா சொல்ல தெரியுமா அல்லாஹ் சொல்லுகிறான் பலமான படை என்று சொல்லுங்கள் அவனை பார்த்து உன்னுடைய கூட்டத்தை நீ அழைத்து கொண்டு வா சனது ஜபானியா நாங்கள் நரகத்தின் காவலாளிகளை கொண்டு வருவோம் சுபானந்தா அல்லாவுடைய வேதம் குரான் முக்மீன்களுக்கு பாதுகாப்பு அல்லா பாதுகாப்புக்காக வேண்டி தந்த வேதம் இது கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே அந்த நபி சல்ல அல்லாஹ் அலேசல்லம் அவர்களை பாதுகாத்தது ஒவ்வொரு சந்தர்ப்பமா இரண்டு சந்தர்ப்பமா அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் கடுமையான ஒரு இக்கட்டான ஒரு நிலை குறைசி காவிர்கள் அடந்தேறி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரை கொள்ளுவதற்கு தேடுகிறார்கள் மூன்று வருடங்கள் அபிதாலிபிலே அவர்கள் அடைத்து வைக்கப்பட்டார்கள் குவாரண்டைன் அவர்கள் சித்திரவதை செய்வதற்காக வேண்டி அப்படியாக அடைக்க வேண்டும் இன்று போல இது எம்முடைய பாதுகாப்பு அது அல்லாவுடைய தூதரை கொள்ளுவதற்காக வேண்டி அல்லாவுடைய தூதர் அடைத்து வைக்கப்பட்டார்கள் சஹாபாக்களோடு மூன்று வருடம் கண்டியமானவர்களே எல்லை குலைகளை சாப்பிட்டு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் சுபகான் அல்லாஹ் யாருக்காக அல்லாவுடைய தீனுக்காக அல்லாவுடைய பொருத்தத்துக்காக அல்லாவுடைய வேதத்துக்காக அந்த அளவுக்கு நபி சல்லா அலே செல்லம் அவர்கள் சித்தரவதை செய்யப்பட்டார்கள் அநியாயம் செய்யப்பட்டார்கள் அந்த நபி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொல்லனா துன்பங்கள் அவருடைய வாழ்க்கையிலே இந்த நேரம் அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் வகையை அனுப்பினான் நீங்கள் புறப்பட வேண்டும் தாருல் வேண்டி நீங்கள் தயாராக வேண்டும் மக்காவை விட்டு மதீனாவுக்கு நீங்கள் புறப்பட வேண்டும் என்று அல்லாவுடைய கட்டளை வருகிறது என்ன செய்வது எப்படி போவது அல்லாஹ் கட்டளை இட்டு விட்டான் தவக்குள் வைத்துத்தான் ஆக வேண்டும் அல்லாஹ் சொல்லிவிட்டான் நீங்கள் புறப்படுங்கள் வெளியேற வேண்டும் அதுக்கு அடுத்த பொறுப்பு ஏண்ட பொறுப்பு அல்லாஹுடைய தூதர் என்ன செய்வது வீட்டை விட்டு வெளியே வரவே முடியாது என் அல்லாஹ்வுடைய தூதர் வெளியே வந்தால் கொள்ளுவதற்காக வேண்டி குறைசி காவிர்கள் ஏந்திய வாளோடு இருக்கிறார்கள் என்ன செய்வது இந்த நேரத்திலே சல்லல்லா அலேசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு உதிப்பை கொடுத்தான் தன்னுடைய படுக்கையில் அலிரதியான் அவர்களை படுக்க வைப்போம் அதுக்கு கூட ஒரு தைரியம் வேண்டும் என் குறைசி காவிர்கள் அவர்கள் பலாத்காரமாக உள்ளே நுழைந்தால் அல்லாஹுடைய தூதர் தான் இந்த இடத்திலே படுக்கிறார்கள் என்று அல்லாஹுடைய தூதரை அவர்கள் வாழால் வெட்டுவார்கள் அங்கே வெட்டப்படுவார்கள் யார் அலிரதியான் அவர்கள் அந்த நேரம் கூட அல்லாஹுடைய தூதர் மீது உள்ள அன்பை வெளிப்படுத்துகிறார்கள் நீங்கள் வெளியேறுங்கள் அல்லாஹுடைய தூதரே உங்களுடைய படுக்கையில் படுக்கிறேன் அவர்கள் அறிந்து அவர்கள் அறியாமல் நீங்கள் என்று வந்து குத்தினால் அது என்னைத்தான் குத்தப் போகிறார்கள் என் உயிர் போகட்டும் பரவாயில்லை சுஹான் நேசத்தை பாருங்கள் அல்லாவுடைய தூதர் சல்லாஹல்ல அவர்களை அல்லாஹ் குரானுடைய வசனத்தை வைத்து பாதுகாக்கும் விதத்தை பாருங்கள் இதைத்தான் சொல்ல வருகிறேன் குரானை கொண்டு பாதுகாத்த விதத்தை பாருங்கள் செல்லம் என்ன செய்வது சூரா யாசினை ஓதுகிறார்கள் யாசின் ஹக்கீம் இன்னைக்கு யாரும் மௌத்தா போனா தான் யாசின் நாற்பதாம் கத்தம் ஐம்பதாம் கத்தம் எண்பதாம் கத்தம் யாசின் உதர யாரும் அன்பார்ந்தவர்களே குரான் ஓதுங்கள் யாசீனை ஓதுங்கள் பாதுகாப்புக்காக அல்லாஹ் தந்திருக்கிறான் அல்லாஹுடைய தூதரை பாதுகாத்த வார்த்தைகள் அது தூதர் வெளியேற போகிறார்கள் அதற்கு முன்னால் அல்லாஹ் கொடுத்த பாதுகாப்பு இந்த வசனத்தை ஊதினார்கள் அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் அல்லாஹ் தடைகளை போட்டான் அவருடைய கண் பார்வைகளை மறைத்து விட்டான் அவர்களுக்கு பார்க்க முடியாமல் போய்விட்டது வசனத்தை ஊதினார்கள் அல்லாஹுடைய வசனத்துக்கு என்ன அல்ல சொல்லிருக்கிறார் ரூ அல்லாவுடைய சொல்லியிருக்கிறான் அல்லாஹுடைய ஒவ்வொரு வசனத்திலும் உயிர் இருக்கிறது கண்ணியமானவர்களே அன்புடவி செல்லல்லாஹளை செல்லம் அவர்கள் கையிலே புடி மண்ணை அள்ளினார்கள் தூக்கி எறிந்தார்கள் எல்லோருடைய தலையிலும் எல்லோருடைய தலையிலும் அன்பார்ந்தவர்களே இதெல்லாம் கம்ப்யூட்டர்ல செட்டிங் பண்ற செட்டிங்ஸ் அல்ல இது அல்லாஹுடைய குரானுடைய சக்தி இது அல்லாஹுடைய குரானுடைய வார்த்தை உயிருள்ள அந்த வார்த்தை உயிரோட்டமான வார்த்தையுடைய சக்தி சல்லல்லா ஹுலிசலம் அவர்கள் வீசிய அந்த மண் எல்லோருடைய தலையிலும் விழுகிறது கண்ணை அல்லாஹ் குருடாக்கி விட்டான் சல்லல்லாஹுலே சொல்லம் வெளியேறி போகிறார்கள் தைரியமாக எங்கே அதர அபுபக்கர் ரதியான் அவருடைய வீட்டுக்கு போகிறார்கள் எவ்வளோ ஒரு தைரியம் யார் பாதுகாத்ததல்லாவுடைய தூதரை பாதுகாக்கப்பட்டவர்களா அல்லது சஹாபா தான் நபியவர்களை மூடிக்கொண்டு போனார்களா இல்லை கண்ணியமானவர்களே குரான் இருந்தால் எதிருடைய அந்த கெடுதியில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பார் குரானுடைய வசனம் என்னுடைய நாவில் இருக்க வேண்டும் அல்லாவுடைய பாதுகாப்பு நிச்சயம் கண்ணியமானவர்களே அல்லாவுடைய தூதர சல்லாஹூ அலிசல்லம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான் அந்த நேரம் அந்த எதிரிகளுடைய கண் இருந்து எதை கொண்டு இந்த வசனத்தை கொண்டு இதே போல கண்ணியமானவர்களே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களை அல்லாஹ் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் பாதுகாத்தான் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் பாதுகாத்தான் பல சந்தர்ப்பங்களில் இரண்டாவதை சொல்லுகிறேன் அது எந்த மூன்றாவது சந்தர்ப்பம் முதலாவது அந்த அபுஜகிடம் இருந்து இரண்டாவது சல்லல்லா அலிசலம் அவர்களை குறைசி காவிர்கள் கொலை செய்வதற்காக வேண்டி தயாராக இருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதரை வெளியேற விடாமல் அந்த நேரம் அல்லாஹ் இந்த வசனத்தை கொண்டு பாதுகாத்தான் மூன்றாவதாக எமக்கு தெரியும் அல்லாஹுடைய தூதருடைய குடும்பத்திலேயே இருந்தவர் அபு லஹப் அவனுடைய மனைவி தான் உம்மு என்று சொல்லக்கூடியவள் எப்படி அபு லஹப் மிக தீவிரமாக இருந்தானோ இதே போல உம்மு ஜமீலும் அல்லாஹுடைய தூதர் மீது முழு வெறுப்பை காட்டிய ஒரு பெண் இவள் எங்கே சந்தர்ப்பம் வரும் முகமதுடைய தலையிலே கல்லால் அடித்து நொறுக்குவதற்கு என்று தேடிக்கொண்டு இருந்தவள் ஒரு தடவை அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்ல வசல்லம் அவர்கள் தன்னுடைய நெருக்கமான ஹபீப் தோழர் அபுபக்கர் ரதி அல்லா நபர்களோடு இருக்கிறார்கள் அபுபக்கர் ரதி அல்லா நபர்கள் அடிக்கடி பயப்படுவார்கள் அல்லாஹுடைய தூதருக்கு ஏதாவது நடந்துடுமோ யாராவது என்னமோ அணிய செஞ்சிடுவாங்களோ அதனால அல்லாஹுடைய தூதரை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க கூடவே இருப்பார்கள் எது வந்தாலும் நாமும் சேர்ந்து முகம் கொடுப்போம் என்று அபூபக்கர் ரதி அல்லான் அவர்களும் இருக்கிறார்கள் இருக்கக்கூடிய நேரம் அந்த உம்மு ஜமீல் அபு லஹபுடைய மனைவி அவள் கல்லை தூக்கி கொண்டு வருகிறாள் கையிலே கல் எதற்காக அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய தூதரோடு அந்த பகைமைக்காக வேண்டி அவர்களை அடிக்க வேண்டும் தலையில் இந்த கல்லால் அடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கல்லை எடுத்துக்கொண்டு வருகிறாள்

பார்க்க முடியாது சுபஹான அல்லாஹ் கண்ணெதிரே வருகிறால் இது அல்லாஹ் தூதருக்கு மட்டும் கொடுத்த ஒரு பாதுகாப்பல்ல கண்ணியமானவர்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் தூதருக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்த பிரத்தியேகமான ஒரு பாதுகாப்பல்ல அல்லாஹ் உடைய வேதம் முழஜிசா இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு முஜிசா முழு உம்மத்துக்கும் இது மிகப்பெரும் ஒரு எடுத்துக்காட்டு அல்லாஹ் தூதர் சல்லல்லாஹ் அலை உசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அபுபக்கரே அவள் என்னை பார்க்க மாட்டாள் வருகிறாள் முன்னாலே வரக்கூடிய நேரத்திலே வந்து அபுபக்கர் ரதியல்ல அவர்களே கேட்டார் எங்கே உங்களுடைய தோழரங்கே உங்களுடைய தோழரங்கே வந்தது அது அடிப்பதற்காக வேண்டி அபுபக்கர் அவர்கள் எதுவும் பேச முடியவில்லை அல்லாவுடைய தூதர் பக்கத்திலே இருக்கிறார்கள் வந்தால் பார்த்தால் போய்விட்டால் அந்த நேரம் சल्लल्लाஹூ আলাইஹி அவர்களை பார்த்து கேட்டார்கள் يا رسول அவள் உங்களை பார்க்கவில்லையா நீங்கள் தெளிவாகத்தானே இருக்கிறீர்கள் பார்க்கவில்லையா அவள் அவளுக்கு நீங்கள் விளங்கவில்லையா அல்லாஹ்வுடைய தூதர் சल्लल्लाஹூ আলাইஹி சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய வசனத்தை பாருங்கள் فاذا قرات القرآن جعلنا بينك وبين الذين لا يؤمنون بالآخرة حجابا مستورا

எந்த ஒரு ஜீங்கும் நடக்காது அல்லாவுடைய தூதர் ஓதியது இதைத்தான் நண்பார்ந்தவர்களே அல்லாஹ் பாதுகாத்தான் அல்லாஹுடைய தூதரை இது அல்லாவுடைய தூதருக்கு மட்டுமல்ல அன்பு நபிக்கு மட்டுமல்ல கண்ணியமானவர்களே அவருடைய உம்மத்தினர்களுக்கும் இது ஒரு பாதுகாப்பு இந்த வசனத்தை ஓதுங்கள் உண்மை ஈமான்தாரிகளாக சரியான முறையில் சொல்கிறோம் அல்லாஹுடைய பயத்தோடு வாழுகிறோமா உங்களுக்கு எந்த இக்கட்டான நேரம் வரும் போதும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் ஏன் அல்லாஹுடைய வார்த்தை அவ்வளவு உயிருள்ள ஒரு வார்த்தை உயிருள்ள வார்த்தை எதை கொண்டு அல்லாஹ் பாதுகாத்தான் என்ன மந்திரம் கண்ணியமானவர்களே இன்று மாய மந்திரங்களை நம்புகிறோம் அல்லாஹுடைய வார்த்தை இது மந்திரம் தந்திரம் அல்ல கண்ணியமானவர்களே இது ஒரு முகஜிஸ் அல்லாவுடைய மிக அற்புதம் இது நம்புங்கள் ஈமான் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய வேதத்தை கொண்டு வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் பாதுகாத்தான் அல்லாஹுடைய தூதரை இதே பாதுகாப்பு எமக்கும் இருக்கிறது கண்ணியமான சகோதரர்களே எனவே தான் எம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான அச்சுறுத்தல்கள் வந்தாலும் திரும்பவும் அல்லாஹ்வுடைய வேதத்தின் பக்கம் அல்லாஹுடைய வார்த்தைகள் எம்மை பாதுகாக்கும் உண்மை முப்மீன்களாக இருந்தால் நிச்சயமாக நாம் ஓதக்கூடிய அந்த குரான் பாதுகாப்பு தேடக்கூடிய வார்த்தைகள் வரும் அந்த குரான் நிச்சயமாக அந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் எம்மை பாதுகாப்பான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுடைய செல்லம் அவர்கள் மிகப்பெரிய எதிரி இந்த அபூஜைகள் நும்ருது பிராவண போன்ற எதிரி அல்ல மிக பயங்கரமான எதிரி ஷேத்தானிடம் இருந்து கூட நீங்கள் பாதுகாப்பு தேடுவதற்காக அல்லா உடைய தூதர் சல்ல சொல்லிக் கொடுத்தது நீங்கள் அதற்கும் குரானுடைய வசனத்தை ஓதுங்கள் அதற்கும் வசனத்தை ஓதுங்கள் வரமாட்டான் உங்களுடைய வீட்டுக்குள்ளே பரக்கத்து நிறைய வேண்டுமா உங்களுடைய வீட்டுக்குள்ளே நிம்மதி வர வேண்டுமா உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கும் எதிரியை நீங்கள் வெளியேற்ற வேண்டும் எதை கொண்டு வெளியேற்ற போகிறீர்கள் கொப்படிச்சு வெளியேற்ற போறீங்களா அல்லது வேற ஏதாவது வழி இருக்குதா வேற எந்த வழியும் இல்ல சொன்னார்கள் எந்த வீட்டிலே சூரத்துல் பக்கரா ஓதப்படும் அந்த வீட்டை விட்டும் தான் ஓடி விடுவான் சேத்தான் ஓடி விடுவான் அதனால தான் புதிய வீட்டுக்கு போறதுக்கு முன்னால சூரத்தில் பக்ரா ஓதிவிட்டு போவார்கள் எங்க ஆதாரம் இருக்கின்றே ஒரு கூட்டம் கேட்டு அவன் ஆதாரத்தை தேடிக்கொண்டே போறான் ஆதாரம் கிடைக்க போகிறல்ல அன்பார்ந்தவர்களே அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள் சூரா பக்ராவை ஓதுங்கள் ஷேத்தான் இருந்தால் விரண்டு விடுவான் நான் வீடு குடி வருவதற்கு முன்னாலே அங்கே ஷேத்தானுடைய ஊசலாட்டம் இருந்தால் வெளியேறிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் ஓதுகிறோம் என்று தைரியமாக சொல்லுங்கள் தைரியமாக சொல்லுங்கள் ஏன் நாம் போகும் இடத்தில் உள்ளவருக்கு எப்படி கண்ணியமானவர்களே சேத்தானிய வரட்ட எண்ணம் வரும் சேத்தானி எப்படி விரட்ட போகிறோம் சேத்தான் கூட இருந்தால்தான் சேத்தானிய சிந்தனைகள் கொண்டே இருக்கும் அன்பார்ந்தவர்களே சமூகத்தில் சேத்தானிய சிந்தனைகள் ஊடுருவலாக இருக்கிறது என்று பயப்பட வேண்டும் அல்லாஹுவை பயந்து நடக்க வேண்டும் ஷேத்தானுடைய தீங்கை விட்டும் நானும் நீங்களும் தப்ப வேண்டுமா எம்முடைய வீடுகளுக்குள்ளே சூரத்துல் பக்கரா ஓதப்பட வேண்டும் எம்முடைய கடைகளுக்குள்ளே சூரத்துல் பக்கரா ஓதப்பட வேண்டும் அன்பார்ந்தவர்கள் எம்முடைய வாழ்க்கையில் குர்ஆன் இருக்க வேண்டும் குர்ஆன் என்பது அல்லாஹுடைய வார்த்தை அதை ஓதும் போது கூட அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹும் அல்லாஹ் குரானிலே ஷைத்தானிர் ரஜீம் குரானை ஓதும் போது சேத்தானுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடியவர்களாக ஓதுங்கள் அங்க கூட அவன் வந்துடுவான் ஊசலாட்டம் போடுறதுக்கு அங்க கூட அவனுடைய சேட்டையை தூக்கிட்டு வந்துருவான் போடுறதுக்கு அதனால மிச்சம் கவனமாக இருக்கணும் அல்லா சொல்றான் அன்பார்ந்தவர்களே புறானை ஓதும் போதே நாம் அப்படி இருக்க வேண்டும் என்றால் எம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் நாம் எந்த அளவுக்கும் மிக கவனமாக அவதானமாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய வேதத்தை எடுங்கள் அல்லாஹுடைய வேதத்துடைய வார்த்தைகள் ஆயத்துகள் எமக்கு பாதுகாப்புக்காக அல்லா தந்தது அன்புடபி சல்லாஹி செல்வர்களை பாதுகாத்தது போல நிச்சயம் அல்லாஹு ரபுல்ல ஆலமின் எம்மையும் பாதுகாப்பான் ஹாஃபது பின் அசாக்கர் ரஹிமுல்லா அவர்கள் ஒரு சம்பவத்தை எழுதியிருக்கிறார்கள் ஒரு சம்பவத்தை எழுதியிருக்கிறார்கள் அம்ம யுஜீபுல் ஒரு சிக்கற்றவனுக்கு அவன் மிக கஷ்டமான நேரத்தில் இருக்கும் போது அவனுக்கு உதவி செய்வதற்கு யார் இருக்கிறார் என்ற வசனம் இதற்கு கீழே எழுதியிருக்கிறார்கள் ஒரு சம்பவம் திமிஷ்கிலே நடந்த ஒரு சம்பவம் அல்லது பஸ்வராவிலே நடந்த ஒரு சம்பவம் ஒரு நல்ல மனிதர் அவர் வியாபாரி அவர் போகிறார் போகும் போது வழிப்பறை கொள்ளைக்காரன் ஒருவன் இதை நீங்கள் போகக்கூடிய வழியில் லேசான வழி ஒன்று இருக்குது ஒரு ஷோர்ட் ஒன்று இருக்குது சொல்லித்தார் என்று கூட்டி போனான் கூட்டிட்டு போற நேரம் இட வழியில் பாதை முடியுது அது எப்படிப்பட்ட பாதை என்று சொன்னா அந்த இடத்திலே எலும்புகள் மண்டையோடுகள் எல்லாம் இருக்குது பார்த்தா இவன் ஒரு கொலைக்காரன் சொத்துகளை அபகரிக்கிறவன் இந்த நேரம் யாருமே இல்ல பாதுகாப்புக்கும் யாருமே இல்ல பாதுகாப்புக்கும் அந்த நேரத்திலே அந்த மனிதர்கிட்ட சொன்னாங்க எனக்கு வேற ஒன்றும் தேவையில்லை எனக்கு ரெண்டரைக்கா தொழுகிறதுக்கு ஒரு அண்மை தந்திரி நீ என்ன கொள்ளு பரவாயில்லை ரெண்டு ரக்கா என்னுடைய என்ன நீ கொள்ளு ஆனா ரெண்டு அக்கா தொழுகிறதுக்கு கேட்க அனுமதி ஏன் தொழுகையில் தக்பீர் கட்டும் போது அல்லாஹுடைய வார்த்தையை ஊதலாம் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய பாதுகாப்பு கிடைக்கும் என்று தெரியும் அதனால ரெண்டு ரக்கா தொழுகைக்கு அனுமதி கேட்டார்கள் தக்பீரை கட்டினார்கள் பயம் ஒரு பக்கம் உள்ளச்சிலே ஆயச்சு எதுவுமே வராமல் இருக்கிறது அந்த நேரம் வந்த ஆயச்சு அம்மை யுஜீபுல் முஃப்தர் இதா த ஆஹ் வை ஷிஃப் சு வை ஜாலுக்கும் குலாஃப் அ இந்த வசனம் ஓதுகிறார் இந்த வசனத்தை ஓதுகிறார் ஓதக்கூடிய நேரத்திலே கண்ணியமானவர்களே ஒரு வெள்ளை குதிரையிலே வெள்ளை குதிரையிலே அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு மலக்கு சொல்லுகிறார்கள் நான்காவது வானத்திலே இருந்து மலக்கு வருகிறார்கள் வந்து வந்து இந்த மனிதனுடைய பக்கத்திலே ஓங்கி வெட்டுகிறார்கள் அந்த மனிதன் இறந்து விடுகிறான் அந்த மனிதர் சாலிஹான மனிதர் பார்த்தார் இது யார் இப்படியான நேரத்தில் உதவிக்கு வந்தது யாருமே கத்தி அழைப்பதற்கு கூட இல்லாத இடமே அந்த நேரத்திலே கேட்டார் நீங்கள் யார் அந்த நேரத்திலே அந்த மலக்கு சொல்லுகிறார்கள் மலக்கை அல்லா அனுப்பியிருக்கிறான் நான் தான் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட மலக்கு நீங்கள் திக்கற்றவனாக இருக்கும் போது அல்லாஹ்விடத்தில் கேட்டீர்களே அவன் தான் என்னை அனுப்பி வைத்தான் உங்களுக்கு உதவிக்கு சுபஹான் கடியமான சகோதரர்களே சகோதரிகளே பாருங்கள் நாம் தனிமையில் இருக்கிறோம் என்று நினைத்து விடாதீர்கள் அல்லாஹுடைய வேதம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்குமென்றால் எடுத்து ஓதுங்கள் அல்லாஹ் உங்களோடு இருப்பான் அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பான் கண்ணியமான சகோதரர்களே சகோதரிகளை எனவே தான் அல்லாஹுடைய வேதத்தை ஓதுவோம் அதோடு தொடர்பு வைப்போம் அந்த வசனங்களில் வரக்கூடிய பாதுகாப்புடைய வசனங்களை நாம் பாடமாக்க வேண்டும் குர் எமக்கு ஒரு பாதுகாப்பாக அல்லாஹ் தந்திருக்கிறான் அல்லாஹுடைய நல்லடியார்களே இதே போல இதொரு பக்கம் இருக்க இன்னொரு முக்கியமான விடயம்தான் எல்லோருக்கும் ஒரு ஒரு விதமான எல்லோருக்கும் செய்யலாம் மிக இலேசான ஒரு அமலும் தான் ஒரு பாதுகாப்புக்கு உத முடியுமான இரண்டு சூறாக்களும் தான் அல்லாஹுடைய தூதரும் ஓதினார்கள் சஹாபாக்களுக்கு ஓதி கொடுத்தார்கள் தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கும் ஓதி ஊதியும் ஓதி இருக்கிறார்கள் பிள்ளைகள் படுக்கும் போதே ஹசன் ஹசேன் ரஜி அல்லா அவர்களுக்கும் ஓதி இருக்கிறார்கள் அதுதான் கண்ணியமானவர்களை என்று சொல்லக்கூடிய குல் அவுது குல் அவுது பி நாஸ் இதிலே அல்லாஹ் பாதுகாப்பை வைத்திருக்கிறான் உறங்கும் போது நாம் ஓதிவிட்டு உறங்கினால் நிச்சயமாக எந்த ஒரு கண்ணூரும் கிட்டாது எந்த ஒரு கண்ணூரும் கிட்டாது சேத்தானுடைய தீண்டுதல் இருக்காது பிள்ளைகளுக்கும் ஓதி ஊதுங்கள் நீங்களும் ஓதிவிட்டு தூங்குங்கள் இதிலே அல்லாஹ் பாதுகாப்பை வைத்து எனவே எனவேதான் நண்பாந்தவர்களே நாம் சொன்ன வசனங்கள் ஞாபகம் இருக்கட்டும் இன்ஷா அல்லாஹ் உங்களால் திரும்ப திரும்ப இவைகளை கேட்கலாம் பாருங்கள் குரானை ஓதுங்கள் குரானை தேடுங்கள் படியுங்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புடைய வசனங்கள் இருக்கிறது அல்லாஹ் எமக்கு ஒரு பாதுகாப்பாக தந்த வேதம் அல்லாஹுடைய வேதம் குர்ஆன் எனவே குர்ஆனை ஓதுவோம் பாடமாக்குவோம் அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த குர்ஆானை கொண்டு எம் அனைவரையும் பாதுகாற்றி அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெற்ற நல்லவர்களின் கூட்டத்தில் சேர்த்தருள் வாடாக இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு தலைப்பில் சந்திக்கும் வரை அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்